students, exercise 10.2, third sum. Construct the network for the project consisting of various activities and their precedence relationship are as given below. A, B, C can start simultaneously. A less than FE, B less than DC, E, D less than G. So, question la parunga less than kuduthirukanga. Less than greater than எப்படி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பாருங்கள். எந்த சைடு ஓப்பனாக இருக்கோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ பாருங்கள் ஏபிசி கேன் ஸ்டார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஒன் போட்டுக்கலாம், அதிலிருந்து ஒரு லைன் ஏ, அதே மாதிரியே அதே பாயிண்ட்லேருந்து பி, அதே பாயிண்ட்லேருந்து சி. ஸோ மூணு லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏபிசி கேன் ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஏபிசி லைன் ட்ரா பண்ணிட்டோம். இங்கே ஏ லெஸ் தென் எஃப்இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவை வந்து எஃப் அண்ட் இ ஃபாலோ பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் டூ போட்டுக்கோங்க, டூக்குலேருந்து ஒரு லைன் இ அண்ட் அதே பாயிண்ட்லேருந்து எஃப். ஸோ ஏவை இ அண்ட் எஃப் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. ஸோ அதை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிஏ டி அண்ட் சி ஃபாலோ பண்ணுது. அப்போது இங்கே தேர்ட் நம்பர் போட போகிறோம் பிக்கு, த்ரீ. அது என்ன நம்பர் ஃபாலோ பண்ணுது? டி அண்ட் சி. ஆல்ரெடி சி இங்கே போட்டாச்சு, அப்போ டி மட்டும் ஒரு லைன் ட்ரா பண்ணால் போதும். ஸோ டி, ஸோ பிஏ டி அண்ட் சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இ அண்ட் டிஏ ஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் டி அண்ட் இ, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். அடுத்த நம்பர் வந்து ஃபோர். ஸோ டி அண்ட் இஏ எது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு? ஜின்னு ஒரு லைன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஜின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜி. இப்போது ஏபிசி ஸ்டார்ட் பண்ணதுக்கு மூணு லைன் போட்டாச்சு. அடுத்தது ஏவை எந்த நம்பர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு? எஃப் அண்ட் இ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து பிஏ வந்து டி அண்ட் சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ டிக்கு ஒரு லைன் போட்டாச்சு, இப்போ சியும் அதை ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இ அண்ட் ஜி, இ அண்ட் டிஏ ஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்போது இ அண்ட் டிக்கு ஜி ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ எண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் போட போகிறோம். அடுத்த நம்பர் வந்து ஃபைவ். தட்ஸ் இட். எக்ஸசைஸ் 10.2, ஃபோர்த் சம். கன்ஸ்ட்ரக்ட் தி நெட்ஒர்க் ஃபார் ஈச் தி ப்ராஜெக்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆஸ் கிவன் பிலோ. ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இமிடியட் ப்ரெடிசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏலிருந்து கே வரைக்கும் ஆல்ஃபபெட் இருக்குது, அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போது ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கலாம், அதிலிருந்து ஏன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி அதே பாயிண்ட்லேருந்து பின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், அதேலேருந்து சின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ ஏபிசி தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏபிசி லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஏவை என்னென்ன டிஜிட் ஃபாலோ பண்ணுது? ஏவை டி ஃபாலோ பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் 2 போட்டுட்டு அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், அதுதான் வந்து டி. நெக்ஸ்ட்டு பிஏ பாருங்கள், பி வந்து இ அண்ட் எஃப் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுது. அப்போ அடுத்த நம்பர் 3 போட்டுட்டு அதுலேருந்து 2 லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இ அதே மாதிரி அதே பாயிண்ட்லேருந்து எஃப் இன்னொரு லைன். இ அண்ட் எஃப் பிஏ இஎஃப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. பிஏ இஎஃப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, லைன் போட்டாச்சு. அடுத்தது சிஏ ஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்போது சிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 4, அங்கேருந்து என்ன நம்பர் போடணும், லைன் போடணும்? ஜி. ஸோ ஜி, சிஏ வந்து ஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு டிஏ வந்து ஹெச் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்போது இங்கே இங்கே நெக்ஸ்ட் நம்பர் போடுங்க, அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், அது ஹெச். ஸோ டிஏ ஹெச் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா போட்டாச்சு. அடுத்து இஏ ஐ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அடுத்த நம்பர் 6. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், அதை ஐ போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஹெச் அண்ட் ஐஏ ஜே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஐஹெச் ரெண்டும் சேர்த்து ஒரு சர்க்கிள் போடுங்க, 7. அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க, அதை வந்து எது ஃபாலோ ஆகிட்டுருக்கு? ஜே, ஹெச் அண்ட் ஐஏ ஜே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அடுத்து எஃப் அண்ட் ஜி, அதை கே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எஃப் அண்ட் ஜி இங்கே இருக்குது, லாஸ்ட் சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம், அது 8.
அப்போ எஃப் அண்ட் ஜியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணால் அதுதான் வந்து கே. இப்போது லாஸ்ட்டாக கே அண்ட் ஜேவை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் 9 போடலாம். தட்ஸ் இட்.